ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரூஸ் டைரிஸ். இன்றைக்கி நான் உங்களை ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற உருண்டை வெல்லம், அது வந்துட்டு கரும்பில் இருந்து முழுசாக எப்படி அதை தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடம் வந்துட்டு கோட்டயத்தில் இருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தள்ளி அயர்குன்னம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வெல்லம் தயார் பண்ணுற அந்த இடம், அது வெல்லம் ஆலைன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ போகிற வழியில் ஒரு ஃபேமஸான ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்குது. இந்த ஜேக்கபைட் சிரியன் சர்ச் இருக்கிற இடத்து பேர் வந்து மணர்காடு. ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஊர் தான் மணர்காடு. 10வது நூற்றாண்டில் கோவில்கள் கட்டுறது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. வர்ஜின் மேரி மாதாவுடைய நாமத்தில் கட்டப்பட்ட இந்த சர்ச் வந்துட்டு ரொம்ப புனிதமானது. அதுவும் முக்கியமாக அந்த நோன்பு இருப்பாங்க இல்லையா, 8 நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் பக்தர்கள் வந்து இந்த சர்ச்சில் வந்து அப்படியே திரண்டு வருவாங்க. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மூங்கில் குச்சி அப்புறம் மூங்கில் பாய் இதெல்லாம் வச்சு தான் முதல்ல இந்த சர்ச் வந்து கட்டியிருக்காங்க. காலப்போக்கில் அதை நல்லபடியாக கட்டி அது ஒரு நல்ல தேவாலயமாக மாறியிருக்கு. அதே மாதிரி 10வது நூற்றாண்டுன்னா நமக்கே தெரியும், அந்த சமயத்தில் ஹிந்துவிசம் தான் நம்ம ஊரில் வந்து முன்னோங்கி நின்னது. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை பில்ட் பண்ணதுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்பவம். இந்த சின்ன கிராமத்தில் எல்லா ரிலீஜியன்ஸும் ஒன்றா ஒத்துமையாக வாழ்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த சர்ச்சுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவில் தான் இது, மணர்காடு தேவி க்ஷேத்திரம். 10 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமம் ஒரு காடாக தான் இருந்தது. இந்த காட்டில் இளம்பி அப்படிங்கிற ஒரு துர்தேவதை வசிச்சுட்டு இருந்தாங்களாம். மற்றவங்களுக்கு அதிகமாக தொல்லை கொடுத்த இளம்பியை அம்மன் அவதாரம் எடுத்து கொன்னுட்டாங்க. இளம்பி கையில் இருந்த ஒரு பெரிய மணியை அம்மன் கோவத்தில் தெற்கு பக்கமாக வீசி எரிஞ்சாங்களாம். மணி ஏர் காடு, அதுதான் மணர்காடாக மாறிச்சான். இப்போ நம்ம ஸ்பாட்டு நெருங்கிருச்சு. நாட்டு வெள்ளத்துக்கு மலையாளத்தில் நாடன் சர்க்கரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அந்த போர்டில் எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வலது பக்கம் குமிச்சு வச்சுருக்கிறது கரும்பு தான், அதை இந்த இடத்துலையே தான் அவங்க விளைவிக்கிறாங்க. நேராக அந்த டேபிளுக்கு பின்னாடி நிற்கிறவர் தான் இதை நடத்துகிறவர். இவர் ஒரு ஹைஸ்கூலில் சயின்ஸ் வாத்தியாராக இருந்து ரிட்டையர் ஆனவர். ரெடி பண்ண சூடான உருண்டை வெள்ளம் தான் இது. நாங்கள் அங்கே நிற்கும் போதே பார்த்தா அப்படியே கூட கூடையாக அந்த ரெடி ஆகிறத அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து டேபிளில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ வாசமாக இருந்தது அந்த இடமே. இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு சாறு ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் 2வது பாத்திரத்தில் அந்த கரும்பு சாறை நல்லா வத்த விடுறாங்க. கொதிக்க கொதிக்க இந்த கரும்பு சாறை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதில் பார்த்தா அந்த பபிள்ஸ் வந்து அது அப்படியே திக்காகி சிரப் மாதிரி ஆகுது. இந்த பாகை வந்துட்டு இந்த அச்சில் ஊற்றுறாங்க. அச்சுன்னு சொல்ல முடியாது, இந்த பாகை ஆற விடுறதுக்கான ஒரு பரப்பலான ஒரு ட்ரே அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். இந்த வெள்ளத்தோட ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியண்ட், ஒரு கெமிக்கல் ஆகட்டும், ஒரு செயற்கையான பொருளாகட்டும் எதுவுமே இதில் கலக்கலை. அதே மாதிரி ஒரு நேச்சுரலான கரும்பு சாறு வச்சு தான் இதை முழுக்க முழுக்க செய்கிறாங்க. ஊற்றின அப்புறம் இந்த பெரிய பாத்திரத்தை திரும்ப அடுப்பில் ஏற்றுறாங்க. இப்போ வந்து முதல் பாத்திரத்தில் இருந்து கரும்பு சாறை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2வது பாத்திரத்துக்கு ஊற்றுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா விறகு வச்சு அடுப்பு தணலும் ஏற்றிட்டுருக்காங்க. பார்த்தா முதல்ல இருந்ததுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு செட்டு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் கரும்பு சாறு ஊற்றி வச்சுருக்காங்க, பக்கத்து பானையில் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட குமிச்சு வச்சுருந்தாங்க இல்லையா கரும்பு, அதுதான் இந்த 2 பசங்களும் சேர்ந்து கரும்பு சார் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து சுத்தமாக நேர்மையாக இந்த ஒரு இதை வந்து அவங்க தொழிலை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதுல. இதில் எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம கண் முன்னாடியே இவங்க வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க பண்ணுறாங்க, நம்மளை காட்டவும் செய்கிறாங்க. ப்ராசஸ் பண்ணாமல், அதாவது ரிஃபைன் பண்ணாத அந்த கரும்பு சாரோட அந்த பாகு பாருங்கள், அது எப்படி இருக்குது அப்படின்னு கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
இப்போ கரும்பு சாறை ஊற்றி வைக்கிற அந்த பாத்திரத்தில் ஒரு கூடையை வடிகட்டி மாதிரி அப்படியே வச்சுருக்காரு. மேலாக இருக்கிற அழுக்க தள்ளி விட்டுட்டு உள்ளே இருந்து இப்போ ஜூஸ் எடுத்துகிட்டு வரப்போகிறாரு. கரும்போட ஏதாவது சின்ன சின்ன நார் இருந்தாக்கா அது வந்து நம்ம சிரப் காய்ச்சும் போது அது இடைஞ்சல் பண்ணும், அதனால தான் அது சுத்தமாக வடிகட்டி அவங்க வெள்ளப்பாகு ஆற ஆற திக்காயிட்டே இருக்கு. தோசை திருப்பி மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பெரிய கரண்டியை வச்சுட்டே அவங்க அந்த ட்ரேயோட நடுவில் இப்படியெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஜோண்டை எடுத்து தொட்டு பார்த்தேன், செம்ம சூடாக இருந்தது. அவர் எப்படி வந்து அந்த சூட்டு கை எப்படி பொறுக்குதுன்னே தெரில. அதை வச்சுட்டே அவர் தண்ணியில் தொட்டு தொட்டு நல்லாவே சூடாக இருந்தது. அதை வச்சுட்டு அவர் உருண்டை பிடிச்சிட்ருக்காரு. மொத பாத்திரத்தில் கரும்புச்சாரை இப்போ ஒரு முக்கால்வாசி அவங்க நிறச்சிட்டாங்க. ரெடியான வெள்ளத்தை எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து அடுக்க அடுக்க அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இங்கே அவங்க ரெடி பண்ணுற இந்த வெள்ளம் கடைகளுக்கு அவங்க கொடுக்கறதில்ல, வீடுகளுக்கு டைரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நம்ம தனித்தனியாக போகிற நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு அது வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஒரு கிலோவுக்கு 160 ரூபாய் விலை. கடைகளில் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. தொட்டு பார்த்தா இந்த ஸ்டேஜில் கூட இந்த வெள்ளம் செம்ம சூடாக தான் இருக்குது. ஆற ஆற தான் இது இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. சுக்கு சீரகம் இதுவும் தட்டி இந்த வெள்ளத்தோட சேர்த்து அவங்க தனித்தனியாக ரெடி பண்ணுறாங்க. நம்ம ஊர் வெள்ளத்துக்கு கொஞ்சம் உப்புத்தன்மை ஜாஸ்தியாகவே இருக்கும். வயலில் பாய்ச்சிற தண்ணியோட உப்புத்தன்மை தான் இதுக்கு காரணம். அதாவது கரும்பு சாறில் இந்த தண்ணியோட உப்புத்தன்மை இருக்குது. இந்த வெள்ளம் நான் டேஸ்ட் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சது சுத்தமாக அந்த உப்பு தன்மை வந்து இல்லை, நல்லா ஸ்வீட்டாகவே இருந்தது. அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு நேச்சுரலாக இருந்தது, வாசமும் சரி சுவையும் சரி. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெண்டு செட்டு பாத்திரங்கள் வச்சு தான் அவங்க வந்துட்டு இந்த வெள்ளம் தயார் பண்ணுறாங்க. நெருப்பு வந்துட்டு ஓப்பன்லேயே எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா சூடாகவே இருந்தது. அங்கே வந்து நிற்கவே முடியல கொஞ்சம் நேரத்துக்கு மேலே எனக்கு. அதே மாதிரி அந்த புகை வந்து கண்ணு எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ நாள் பூரா வந்துட்டு இந்த ஒரு சூட்லேயும் புகையிலையும் இருந்து வேலை பார்க்குறதுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். சாறு எடுத்து மாத்திர அந்த கரும்போட சக்கையையும் அவங்க வெயிலில் போட்டு போட்டு நல்லா காய வச்சு திருப்பி அந்த நெருப்புக்கு விறகோடையே சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. இருக்கக்கூடிய சார் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம இப்போ கேட்போம். சுத்தமான வெள்ளம் மார்க்கெட்டில் கிடைக்காது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் தான் நான் இந்த தொழிலை ஆரம்பித்தேன். நாட்டு வெள்ளம் அப்படிங்கிற பேரில் கடைகளில் விற்கிற வெள்ளம் நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ந்தது. செயற்கையான நிறத்துக்காக சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டும் மனத்துக்கு காஸ்டிக் சோடாவும் சேர்க்குறாங்க. இது ரெண்டுமே நம்ம மனித உடம்புக்கு ரொம்ப கெடுதலானவை. வெள்ளம் ஒரு பிராச்சீனமான உணவுப் பொருள், அதாவது பழைய காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள் இதை உபயோகப்படுத்திட்டு வராங்க. நம்ம எல்லா வீடுகள்லையுமே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை உபயோகப்படுத்துறோம். அவங்களுடைய நன்மைக்காகத்தான் நான் இந்த தொழில் ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் கரும்பு நிறையா விளையுது, ஆனால் அந்த கரும்பை நாங்கள் வாங்குறதில்ல. கரும்பு சாறில் உள்ள உப்புத்தன்மை வெள்ளத்துக்கும் வந்துடுது, அதுதான் அவர் காரணமாக சொல்கிறாரு. இந்த மதிப்புக்குரிய வாத்தியார் ஒரு நேர்த்தியான கரும்பு விவசாயியும் கூட. இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற விளைநிலங்களில் தான் அவர் இந்த விவசாயம் பண்ணுறாரு. மாதம் 36,000 ரூபாய்க்கு மேலே அவருக்கு பென்ஷன் பணம் வருதான். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா ஹாயாக இருக்காமல் இந்த நெருப்புலையும் புகையில இருந்து ஏன் நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சில கிராமத்து மக்கள் அவரை கேலி பண்ணுறாங்களாம். ஒரு பேஷனாக தான் நான் இதை செய்கிறேன், இதனால் எனக்கு ஒரு பெரிய அளவில் மன திருப்தி ஏற்படுது அப்படின்னு சொல்கிற இந்த பெரியவர் மேலே நமக்கும் மதிப்பு ஏற்படுது.
பாகில் சில சமயம் அவசியம் ஏற்பட்டால் அவங்க சுண்ணாம்பு சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெத்தலை போடுவாங்க பாருங்கள், அவங்க உபயோகப்படுத்துகிற அதே சுண்ணாம்பு தான். சுத்தமான இந்த சுண்ணாம்பு நம்ம உடம்புக்கு கெடுதல் விளைவிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய இந்த அழகான நேர்மையான தொழில் மென்மேலும் நல்லபடியாக வரட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு நாங்கள் கடையை விட்டு கிளம்புனோம். இதுவுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் தான், அயர்குந்தம் சர்ச். லைட்டாக மழை இருந்துகிட்டே இருந்ததுனால காரை விட்டு வெளியில் இறங்கலை, அப்படியே காரில் இருந்துகிட்டே தான் ஷூட் பண்ணிக்கிட்டே போனேன். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த தேவாலயங்கள் எல்லாமே, அதுதான் இதோட அட்ராக்ஷனே. இங்கே உள்ள ஃபேமஸான ஒரு குட்டி கருவாட்டு கடை பாருங்கள். அதே மாதிரி நான் என்னோட முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு போகும்போது நிறைய ரப்பர் பிளான்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல இப்போ பழைய மாதிரி ரப்பர் எஸ்டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அயர்குந்தம் பக்கம் இருந்த இந்த ரப்பர் எஸ்டேட்டை தான் நான் இப்போது உங்களை காட்டிகிட்ருக்கேன். மண்ணில் இருந்து ஒரு 2 அடிக்கு மேலே ஒவ்வொரு மரத்துலேயுமே அப்படியே செதுக்கி விட்டுருப்பாங்க. அந்த செதுக்கல்ல இருந்து கலெக்ட் ஆகிற ரப்பர் பால் ஒரு கொட்டாங்குச்சியில் அப்படியே கலெக்ட் ஆகும். மழை தண்ணியில் அந்த பால் ஈரமாகக்கூடாதுங்கிறதுனால தான் அப்படி பாலித்தீன் ஷீட்டில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாலை அச்சில் ஊற்றி ஷீட்டாக காய வைப்பாங்க, அதுதான் ரப்பர் ஷீட். தங்கச்சியும் பொண்ணும் அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஊருக்கு கிளம்பிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் அவசரமாக போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இதையும் உங்களை காட்டிடலான்னு பார்த்தேன். கவர்மெண்ட் நமக்கு சப்ளை பண்ணுற ஆவின் பாலகம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது வந்து கேரளா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மில்மா பாலகம். நம்ம ஒரு ஆவின் மாதிரி கேரளால மில்மா. நிறைய பிரிண்டிங் பிரஸ் இருக்கிற ஒரு ஊர் தான் கோட்டயம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் நம்பர் 1 மலையாள மனோரமா, அவங்க மெயின் ஆஃபீஸும் ப்ரெஸ்ஸும் தான் இப்போ நம்ம பாஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கோட்டயத்தில் ரொம்ப பிரபலமான விமென்ஸ் காலேஜ், BCM காலேஜ். அங்கே தான் நான் படித்தேன். இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை டியர்ஸ்.